ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டென் டாப்ஸ். பார்க்க போகிறோம்னா ஏபிசி நியூஸ் tamil.com வெப்சைட் வந்து பார்த்தா ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பூர்ணானு திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணாவும் சிவகார்த்திகேயன் சாரும் வந்து போட்டி போடுறாங்க அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. தனுஷ்னாக்கு போட்டியே கிடையாதுங்க, ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் ஸ்டார், ஒரு கோலிவுட் ஹாலிவுட் ஆக்டராக வந்து மாறிய தருணமாக வந்து தனுஷ்னா மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கார். ஸோ அவருக்கு போட்டின்ட்டு யாருமே கிடையாது. ஆனால் வந்து அவர் ஏகப்பட்ட படம் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க. தனுஷ்னாக்கு வந்து லைனப் வந்து அவ்வளோ லைனப் இருக்குது, ஓகேங்களா? அவ்வளோ படங்கள் இருக்குது, அவ்வளோ கதைகள் இருக்குது, அவ்வளோ டேரக்ஷன் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தனுஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா 44 சுஜாகோங்கிற மேமோட படத்தை வந்து சூர்யா சார் வந்து கங்குவாரனால டிலே பண்ண காரணத்தினால இப்போ வந்து அவங்க டீமில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னாக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாரை தாண்டி சிவகார்த்திகேயன் சார் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அங்கே இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சுதா குங்காரமம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் அந்த படத்தில் நடிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ தனுஷ் தான் அந்த ப்ராஜெக்ட்டும் கமிட் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் இந்த குறுக்க கௌஷிக் வந்த அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சார் வந்தாங்கன்னா அந்த படம் வந்து தனுஷ் நாவல் கைவிடப்பட்டுச்சுன்னா கன்ஃபார்மாக சிவகார்த்திகேயன் சார் வந்து அதை நடிக்க வாய்ப்பு இருக்குது. பட் தனுஷ்னா கைவிட மாட்டார், எல்லா ப்ராஜெக்ட்டும் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வெறித்தனமாக வந்து அசுரத்தனமாக நடிச்சிட்ருக்காரு. ராயன் திரைப்படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சும்மா தாறு மாதிரி நிற்குது. அதெல்லாம் வந்து சன் பிக்சர்ஸே அஃபிஷியலாக போஸ்ட் பண்ணும்போது முன்னால் ஏ படமா அப்படின்னு நினைப்பானுங்க. இப்போ ஏ படம்னா சம்பவம் செய்கிற படம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவ கலராக இருப்பார் போல். ஸோ அந்த படம் எப்படி இருக்க போது நானே வந்து பெரிய ஆச்சரியத்தில் இருக்கேன். அதுக்கு நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுதா குங்கரமம் ஒரு நல்ல டேரக்டர், நல்ல டேரக்டர்ஸ் அவங்க படத்தில் வந்து தனுஷ் நடிக்கிறது நல்ல விஷயம். ஸோ அது வந்து தனுஷ் நாவல் கைவிடப்பட்டுச்சுனால் மட்டும்தான் சிவகார்த்திகேயன் சார் போகும். கைவிடப்படலன்னா தனுஷ்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கண்டெக்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.